காதம்பரி வந்து சந்திராபீடனை பற்றி நினச்சிட்டு இருக்கிற மாதிரி சந்திராபீடனும் காதம்பரியை பற்றி நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மனசில் நம்ம யோசிச்சு யோசிச்சு இருக்கிறதுக்கு பதிலாக அவளுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி அவளுக்கும் அந்த மாதிரி இஷ்டம் இருந்ததுன்னா அவன் நேராக வந்து நிற்போ அப்படிங்கிறார் இல்லையா. மன்மதா ஏனாம் பிரகட்டீகரிஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கக்கூடிய சௌந்தரியங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால மணிகிரகத்திலிருந்து அந்த கிரீடா பர்வதத்தினுடைய சிகரம் உச்சிக்கு போனான் ஆருரோக. ச கிரீடா முகூர்த்தம் சஸ்தித்வா நிர்கம்ய உபவன ஆலோகன குதூகல ஆக்ஷிப்த சித்தா கிரீடா பர்வதக சிகரம் ஆருரோக. காதம்பரி தூ தம் திருஷ்டா சிரயதி இதி மகாஸ்வேதாயாஹ கில கில வர்த்மா அவலோகயிதும் வர்த்மா அவலோகயிதும் விமுச்சிய தம் கவாக்ஷம் அனங்க அனங்க ஆக்ஷிப்த சித்தா சௌத சௌதயஸ்ய உபரித்தனம் தலம் கைலாச சிகரம் இவ கௌர்யாஹ கௌர்யா கௌர்யா ஆருரோஹ கௌரி ஆருரோஹ கௌரியா இருக்கு உங்களுக்குள்ள இல்ல இல்ல கௌரி ஆருரோஹ சந்தி போடுறச்சே யகாரம் வருமோ இல்லையோ இக்கோன்னு வச்சு. ஆமா ஆமா கரெக்ட் ஆமா கரெக்ட் கௌரி ஆருரோஹ. காதம்பரி தூ தம் திருஷ்டுவா அவனை பார்த்துவிட்டு சிரயதி மகாஸ்வேதா மகாஸ்வேதா ரொம்ப நேரம் ஆக்குறாளே அப்படின்னுட்டு மகாஸ்வேதாயாக வர்த்ம அவலோகயித்தும் அவளுடைய மார்க்கத்தை பார்ப்பதற்காக இங்கேருந்து அவ தன்னுடைய அந்த சௌத அந்த மாளிகையினுடைய மாடத்துக்கு அவ போய் உக்கா நின்னா. அங்கே மேல் மாடி இருக்குமோ இல்லையோ டெரஸ் அந்த மாதிரி அவள் டெரஸில் போய் அவ நின்னா. ஸோ கவாக்ஷம் தம் விமுச்சிய அந்த இது ஜன்னலை விட்டுவிட்டு மகாஸ்வேதாயாக வர்த்தம அவலோகித்தும் மகாஸ்வேதாவினுடைய வருகை அல்லது மகாஸ்வேதாவினுடைய மார்க்கத்தை பார்ப்பதற்காக அனங்க ஆக்ஷிப்த சித்தா மன்மதனினால் ஆக்கிரமிக்கப்பட்ட மனதை உடையவளாக காதம்பரி சௌதஸ்ய உபரிதனம் தலம் அந்த மாளிகையினுடைய மொட்டமாடி அந்த டெரஸில் போய் உபரித்தனம் இருக்கிறதுக்குள்ள மேலே இருக்கக்கூடிய அந்த தளம் ஃப்ளோர் அந்த தளத்தில் கைலாச சிகரம் இவ கைலாச சிகரத்தை எவ்வாறு கௌரி ஏறுவோளோ அது மாதிரி இங்க காதம்பரி ஏறினாள் ஆருரோக. ஓகே தத்ரச்ச விரல பரிஜன சகல சசிமண்டல பாண்டுரேன ஆதபத்ரேன ஹேமதண்டேன நிவாரியமான தாபத்தா ஆதபா நிவாரியமான ஆதபா சதுர்பிஹி சதுர்பி சதுர்பிஹி பால வியஜனைஹி ச பாலவா பால வியஜனைஹி ச ஃபேன சூச்சிபிஹி உத்கூயவா உத்தூய உத்தூயமான உத்தூயமான உபவீஜ்யமான அது வரைக்கும் இருக்கட்டும். ஏன்னா எல்லாமே காதம்பரிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ மகாந்தம் காலம் அதிக்ராந்தம் ந அக்ஞாசீத் இந்த மகா இந்த காதம்பரியானவள் மகாந்தமபி காலம் ரொம்ப வெகு காலம் அதிக்ராந்தம் கழிந்த பிறகும் அவள் அதை அறியவில்லை. அவளுக்கு ரொம்ப நேரம் அப்படியே டைம் பாஸ் ஆயிடுதுங்கிறது அவளுக்கு புரியல. எப்படிப்பட்ட காதம்பரின்னா விரல பரிஜனா குறைச்சலாம் அவளை சுத்தி வந்து சர்வன்ட்ஸ்லாம் இருந்தா வேலைக்காரிகள் குறைவாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் சகல சசி மண்டல பாண்டுரேன ஆதபத்திரேன இது நிவாரியமான ஆதபா அவளுக்கு பக்கத்துல ஒருத்தர் வந்து ஆதபத்திரம் பிடிச்சிட்டு இருக்கா அந்த கொடையை பிடிச்சிட்டு இருக்கா அந்த கொடை எப்படி இருக்குன்னா சகல சசிமண்டல பாண்டுரேன அப்படியே பூர்ணச்சந்திரனுடைய விதமான வந்து சந்திர மண்டலத்தினுடைய ஒரு வெண்மையை பாண்டுரேன அந்த வெண்மையினால் ஆதபத்திரேன குடையினால் எப்படி வெண்மையினால் குடையினால்னு வராதோ இல்லையோ தமிழ்ல அதனால வெள்ளையாக இருக்கக்கூடிய குடையினால்னு வரணும். அது வந்து அட்ஜெக்டிவா இருக்கிறதுனால பாண்டுரஹா யஹா ஆதபத்ரஹா பாண்டு வெள்ளையினால் ஆன அந்த குடையினால் ஹேமதண்டேன அந்த ஸ்வர்ணமயமான ஒரு ஒரு குச்சியினால் குச்சியை கொண்ட அந்த ஆதபத்ரேன அதுவும் அட்ஜெக்டிவ் தான் ஹேமதண்டஹா எஸ் எஸ் ஹா சொந்து ஹேமதண்டேன ஆதபத்ரேன நிர்வாரியமான ஆதப்பா போக்கடிக்கப்பட்ட அந்த வெயில் வெயில் வெயிலானதை சதுர்பிகி
பால வியஜனைகிச்ச நான்கு பால வியஜனைகி ஒரு ரொம்ப ஒரு இளம் விசிறி விசிறிகளினால் பாலங்கிறது வந்து அந்த சமரிமானுடைய வால் இருக்கே அது அந்த முடியினால் பால பண்ணப்பட்ட ஒரு வியஜனம் விசிறி மான் முடி சாமரம் வியஜனைகி பிரகீர்ணைகி ச ஃபேன சூச்சிபிஹி சுச்சிபிஹி சுச்சிபிஹி உத்தூயமானைஹி ஃபேன சுச்சிபிஹி அப்படியே வந்து அந்த ஃபோம்னால சுச்சிபிஹின்னா அந்த நுரையை போல் தார்ப்பாக்கத்தில் நுரையை போல் வெண்மையாக இருக்கக்கூடிய ஓ நுரையை போல் வெண்மை நுரையை போல் வெண்மையாக இருக்கக்கூடிய நான்கு கூடிய பால வியஜனைகி சாமரங்களினால் சாமரத்தினால் ஆர் அந்த சமரிமானின் முடியினாலான ஒரு விசிறிகளினால் உபவீஜ்யமான உத்தூயமானைகி வீசப்படுகின்ற விசிறிகளினால் உபவீஜ்யமானா வீசப்பட்டவள் வீசப்பட்ட உபவீஜ்யமான உத்தூயமானைகினா மேல் பிடிக்கப்பட்டல மேல தூக்கி ஊர்துவமானைகி இல்ல உத்தூயமானம்னா வீசப்படுகின்றன்னு அர்த்தம் அசைக்கப்படுகின்ற அல்லது வீசப்படுகின்ற சதுர்பிகி வீசப்படுகின்ற பேன சுச்சிபிகி நுரையை போல் வெண்மையாக இருக்கக்கூடிய சதுர்பிகி நான்கு பால வியஜனைகி விசிறிகளினால் உபவீஜ்யமானா உபவீஜ்யமானா அதாவது விசிறப்பட்டவளான முகுகு சாமரசிகாம் சமாசத்திய முகுகு மறுபடியும் சாமர சிக்காம் சாமரம் சாமர அது இதுவும் இது இதுதானே விசிறியினோட சிக்காம் தானே ஆமா விசிறியினுடைய ஒரு சிக்காம் அதனுடைய முன் முன்பகுதியில் சமாசத்திய அதை வந்து பிடித்து கொண்டு சேர்த்து நினைக்கிறேன் சமாசத்தியன சேர்த்து இல்ல ஆமா சேர்த்து சேர்த்து முகுகு சத்திரதண்டம் அவலம்பிய மறுபடியும் சத்திரதண்டம் அந்த குடையின் குச்சியை அவலம்பிய அதை வந்து பிடித்து தாங்கி கொண்டு தாங்கி பிடித்து தாங்கி கொண்டு முகுகு தமாலிக்க தமாலிகா தமாலிகா ஸ்கந்தே ஸ்கந்தே தமாலிகா ஸ்கந்தே கரோ விநியஸ்ய மறுபடியும் தமாலிகா ஸ்கந்தே தமாலிகா மரத்தின் தமாலிகாவினுடைய ஸ்கந்தே தோள்பட்டையில் கையை வைத்து ஸோ அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல திருப்பி திருப்பி அவள் வந்து இவெல்லாம் வீசுறா இவள் வீசறிச்சு ஒரு க்ஷணம் வந்து அந்த சாமரத்தினுடைய சிகாவை பிடிக்கிறா அதுக்கப்புறம் அந்த தண்டத்தை பிடிக்கிறா அதுக்கப்புறம் தமாலிகா பக்கத்தில் அவளுடைய வெத்தலை புட்டி தூக்குறவ இருக்காளே அவளுடைய தோள்பட்டையில் இவ கையை வைக்கிறா அதுக்கப்புறம் மதலேகா தன்னுடைய சகியை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறா இந்த மாதிரி ஓ என்ன பண்ணுறது அவளுக்கு அந்த விரக அவஸ்தை மதனாவஸ்தையில் வந்து அவளுக்கு என்ன செய்வதுங்கிற ஒரு ஒரு பிரக்ஞையே இல்லாத பலவிதமான காரியங்களை பண்ணி கொண்டு அவளுடைய காலமானது சென்றது கிம் கர்த்தவியமூடா முகுகு மதலேகாம் சகிம் பரிஷ்வஜ்ய மறுபடியும் மதலேகா தோழியான மதலேகாவை கட்டி தழுவி முகுகு பரிஜன அந்தரித சகல தேகா நேத்திர திரிபாகேன அவலோக்கிய முகுகு மறுபடியும் பரிஜன அந்தரித சகல தேகா பரிஜனங்களினால் அந்தரித்த சகல தேகா எல்லா உடம்பையும் என்ன செய்யுது அந்தரித்தன அந்தரித்தம்னா நடுவுல இல்ல அந்தரிதம்னா திரோஹிதம்ங்கிற மாதிரி அல்லது பிரதிபத்தம் சோ இவ என்ன பண்றா சகி ஜனங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து தன்னுடைய கண்ணினுடைய ஒரு ஒரு கோணத்தினால பாக்குறா கட்டாட்சத்தினால மறைஞ்சிருந்து ஆமா பரிஜன ஆச்சாதித சகல தேகா நேத்திர திரிபாகேன கண்ணினுடைய ஒரு ஒரு போர்ஷன்னால அவலோக்கிய பார்த்து கடைக்கண்ணினால் பார்த்து கடைக்கண்ணினால் பார்த்து முகுகு நிச்சல கர வித்ருத வித்ருதாம் வித்ருதாம் அதர பல்லவே வீட்டிக்காம் வினிவேஷ்ய முகுகு மறுபடியும் நிச்சல அசைவில்லாத கர கையினால் வித்ருத கிரகீத கிரகீத வித்ருத கிரகீதாம் அதர பல்லவே
வீட்டிகாம் அதான் கிரகீதாம் வீட்டிகாம் வெத்தலையை அதர பல்லவே பூதடுகளில் விநிவேசிய வைத்து. வீட்டுக்காமனா வெத்தலையா ஆமாம் நாகவல்லி. ஆமாம். ஸோ இது நிச்சல கர விதிருதாம் அப்படியே அசைவில்லாத கையில் எடுத்துக்கொண்ட அந்த வெற்றிலையை வாயில் வைத்துக்கொண்டு உதட்டில் வைத்துக்கொண்டு உதட்டில் வினிவேஷ்ய வைத்துக் கொண்டு வினிவேஷ்ய முகுஹு உத்கீர்ண உத்கீர்ண உத்பல பிரகார பலாயமான பரிஜனான் பரிஜன் பரிஜன அனுசரண தத்த கதிபய பதா. ஆஹா என்ன முகுகு மறுபடியும் உத்கீர்ண உத்பல பிரகார உத்கீர்ணக்க ஷார்ட்டேட் இல்ல உத்கீர்ணங்கிறது வந்து வெளிவந்தன்னு அர்த்தம். ஆக்சுவல் மீனிங் அதுக்கு என்னென்ன ஏப்பம் விடுறதுங்கிறது ஒரு அர்த்தம். இந்த இடத்துல வந்து உத்கீர்ணன்னா பிரம்ஷான்னு எடுத்துக்கணும். நேரடியாக வந்து இதெல்லாம் உத்கீர்ணங்கிற அந்த டைரக்ட் மீனிங்கே யூஸ் பண்ணுறதுங்கிறது காவியத்தில் வந்து சரி கிடையாது, தோஷம் அது. ஆனால் அந்த உத்கீர்ண வெளிவருவதுங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணோம்னா அது ரைட்டு தான், அது குணம் தான் அங்கே. ஸோ இங்கே உத்கீர்ண உத்பல தாடனேன பரிஜன அனுசரண தத்த, அதாவது காதிலிருந்து விழுந்த அந்த உத்பலத்தை வைத்து கொண்டு அவ அடிக்க போறா, அடிக்கிறச்சே அந்த பரிஜனங்கள் வந்து பின்தொடர்றா அவளை. ஒரு ஒரு விளையாட்டாக, ஹாஸ்யத்துக்காக அவ வந்து அந்த கீழே விழுந்திருக்கிற அந்த உத்பலத்தை எடுத்து அப்படி அடிக்கிறதுக்கு வர்றச்சே இப்ப பரிச்சாரகள்லாம் அவளை வந்து பின்தொடர்ந்து வரா. அவச்சித்திய அதாவது பறிக்கப்பட்ட அப்படி எடுத்துக்கலாம் இல்லை, காதிலிருந்து விழப்பட்டதுன்னு அர்த்தம். விழப்பட்ட உத்கீர்ண ஓகே கீழே விழுந்த உட்பல அந்த அல்லிப்பூ, பூவினால் உட்பல பூ. பிரகாரம் அடிக்கப்பட்ட அல்லி ஆமா பிரகாரக ஆகாத்தக அதனால் தாடித்தக அடிக்கப்பட்டு பலாயமான அது அதனால் ஓடி ஓடிய பரிஜன வேலைக்காரர்களினால் அனுசரண பின்தொடரப்பட்டவளான தத்த கதிப்பய பதா அதனால் ஐ அவள் திங்க் எடுத்து வைத்த அனுசரணங்கிறச்சு முகத்தில அந்த வேலைக்காரர்களை இவ அடிக்க போறச்சே அவ வந்து ஒரு முன்னாடி ஓடுறா, அவளை வந்து பின்தொடர்றச்சு இவ வந்து கால் நாலு கால் எடுத்து வைக்கிறா. எடுத்து வைக்கிறான் ஸோ பரிச்சாரக்கான அனுசரணே தத்த பலாயமா கதிபய பதா. பலாயமான பரிஜன அனுசரண ஓடுகின்ற வேலைக்காரர்களின் பின்தொடர்வதனால் அவளினால் வைக்கப்பட்ட ஒரு சில கால் பதிவுகள் சரி, இங்கே வந்து அனுசரணேன்னு வரணும், சப்தமி விபக்தியில் போட்டுக்கோங்கோ, அப்போ தான் அர்த்தம் ஒட்டி வரும். அனுசரணே கரெக்ட் ஜன அனுசரணே தத்த பரிஜனஸ்ய பதம் அனுசரணே ஏஷா கதிபய பதானி தத்தவதி. தத்தவதி பதா விஹசிய யஸ்யாஹா சா விஹசிய தம் விலோகயந்தி அவள் சிரித்துக் கொண்டே தம் அந்த சந்திரா வேலைக்காரர்களை பீடனை விலோகி பார்த்து கொண்டு, ஏன்னா அவளோ அட்டத்துல இருக்கா, அவளை அவன் கிரீடா சிகரத்துல இருக்கான். புல்லிங்கத்தை விட்டுறேன் எப்பவுமே தம் விலோகயந்தி அவனை பார்த்து கொண்டிருப்பவளான தேனச்ச விலோக்கியமான அவனால் பார்க்கப்பட்டவளான மகந்தமபி காலம் அதிக்ராந்தம் ந அஜ்ஞாசித்து வெகு நேரம் நேரம் சென்ற பிறகும் அதை அவள் அறியவில்லை ஆரோக்கிய பிரதிகாரியா நிவேதிதா மகாஸ்வேதா பிரத்யாகமனா தஸ்மாத் அவததார ஆரோக்கிய பிரதிகாரியா அந்த பிரதிகாரியா அந்த துவாரபாலகினால் ஆருஹ்ய நிவேதித ஆருஹ்ய மேலே ஏறி வந்து பிரதிஹார்யா நிவேதித மகாஸ்வேதா பிரத்யாகமனா, அந்த துவாரபாலிகையினால் தெரிவிக்கப்பட்ட மகாஸ்வேதாவின் ஆகமனம் வருகை, அதை கொண்டவளான காதம்பரிங்கிறது அந்த பிரத்யாகமனா இவளுக்கு அப்ஜெக்டிவா போறது காதம்பரிக்கு. காதம்பரிக்கு தஸ்மாத் ச அவதார அதனால் அவள் கீழிறங்கினாள் தஸ்மாத்து பிராசாதாத்து அந்த மாளிகையிலிருந்து அல்லது உபரித்தன தலாத்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரிலிருந்து கீழே இறங்கினா. ஓகே
ஸ்நானாதிஷு மந்தா மந்தாதரா மந்தாதராபி மகாஸ்வேத அனுரோதேன திவச வியாபாரம் அகரோத். ஸ்நானாதிஷு குளியல் போன்ற வேலைகளில் மந்தாதராபி மந்தாதரான மந்த ஆதரா ஒரு ஆதரா. குறைவான ஒரு பற்றுதல் உடையவளாக, ஏன்னா அவள் வந்து சந்திராபீடனை பார்க்கறதுல வந்து ஔத்சுக்கிய வசாத்து அவளுக்கு எதுலேயுமே ஈடுபாடு குறைவாக இருந்தது. அதுதான் மந்த வியாபாரா. நான் இதை வந்து ப்ராப்பர் நேமா எடுத்துட்டேன். மந்தோதரி மாதிரி எடுத்துக்கூடாது. மந்த ஆதராபி மகாஸ்வேதா அனுரோதேன மகாஸ்வேதாவினால் அனுரோதேன வேண்டிக் கொள்ளப்பட்டவள் பட்டதினால் திவச வியாபாரம் அக்கோரோத்து அந்த நாளின் அவளுடைய கர்த்தவிய என்னெல்லாம் டியூட்டியோ அதை அவள் செய்தாள். சந்திரா பீடக அபி தஸ்மாத் அவதீய பிரதம விசர்ஜிதேனைவ காதம்பரி பரிஜன்னேன நிர்வர்த்தித ஸ்நான விதி நிர் 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 உபகத ஷிலா ஷிலா ஷிலாஹ ஷிலா சிதாபி ஸ்லீலா அர்ச்சித் அர்ச்சித அர்ச்சிதாபி அர்ச்சித அர்ச்சித அபிமத. அபிமத மத தெய்வத்த கிரீடா பர்வத்தக ஏவ சர்வம் ஆஹாராதி கர்மணைவ ஆஹாராதிகம் அஹக் கர்ம. ஆராதிக்கம் அஹஹ கர்மம் கர்ம சக்கரே சக்கரே. இன்னைக்கு தான் நீங்க சொன்ன மேக சந்தேசத்துல இருந்து சக்கரேனா என்ன மீனிங் அந்த ஃபர்ஸ்ட் போயத்துல அவிஞ்ஞான சாஸ்திரத்துல சொன்ன இல்லைங்க வசதியும் சக்கரேன். ஆமா. பிரதம விசர்ஜிதேன, ஸோ முன்னாடி அவன் வந்து ஈடுபட்டு இருந்த தனக்காக விடை பெற்று, அதாவது தனக்குன்னுட்டு அனுப்பப்பட்ட அந்த பரிஜனங்கள் இருந்தா இல்லையா, காதம்பரியினுடைய வேலைக்காரர்கள், அவன் தான் பிரதம விசர்ஜிதா. ஸோ விச் மீன் முதல்லயே நியமிக்கப்பட்ட. சந்திராபீடகா அபி தஸ்மாத் அவதீரிய அந்த கிரீடா சிகரத்திலிருந்து இறங்கி, உச்சியிலிருந்து இறங்கி பிரதம விசர்ஜிதேனைவ முதலில் நியமிக்கப்பட்ட அல்லது முதலில் இவனுக்காக விடை கொடுக்கப்பட்ட காதம்பரி பரிஜனேன காதம்பரியினுடைய வேலைக்காரர்களினால் நிவர்த்தித ஸ்நான விதிகி தன்னுடைய குளியல் முதலிய விதிகளை முடித்துவிட்டு நிருபகத ஷிலா அர்ச்சித அபிமத தெய்வதஹ. நிருபகத எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஷிலா அர்ச்சித ஷிலா அர்ச்சித ஷிலா அல்லது ஷிலாதல அந்த பாறாங்கல்ல தன்னுடைய இஷ்ட தேவதைக்கு ஒரு அர்ச்சனை முதலிய விஷயங்களை செய்துவிட்டு அபிமத தெய்வத அர்ச்சித நிருபகத தடங்கள் இல்லாமல் ஷிலையில் அல்லது ஒரு பாறாங்கல்லின் மேல் அர்ச்சித அர்ச்சிக்கப்பட்ட அபிமத தெய்வதா தன் இஷ்ட தேவதைக்கு அர்ச்சனை செய்தவனான அந்த சந்திராபீடன் கிரீடா பர்வத்தக்கே ஏவ அந்த கிரீடா விளையாட்டு பர்வதத்திலேயே சர்வம் ஆகாராதிக்கம் எல்லா விதமான சாப்பாடு முதலிய அகக்கர்ம நாள் பொழுதின் செயல்களை சக்கரே செய்தான். கிரமேண ச கிருத ஆஹார கிரீடா பர்வதக பர்வதக பிராக்பாகபாஜி மனோஹாரிணி மரக்கத சிலாதலே சமுபவிஷ்டஹ திருஷ்டவான் சஹசைவ சஹசா ஏவ அதிபகுல தாம்னா தவளேன ஆலோகேன விலிப்பியமானம் அம்பரதலம் அம்பரதலம் விலிப்பியமானம் விலிப்பியமானம். அம்பரதலம் கிரமேண ச கிருத திருஷ்டவான் ஆஹார இருக்கே, திருஷ்டவான் தானே உங்களுக்கு இது தாது. ஆமா திருஷ்டம் அம்பரத்தலம் விலிப்பியமானம் அம்பரத்தலம் திருஷ்டவான் சுக்ரமேண ச கிரமேண ச கிருத ஆஹார அதான் முறைப்படியாக செய்த உணவு உணவை உண்டு கிரீடா பர்வத்தக பிராக்பாகபாஜி அந்த விளையாட்டு மலையின் பிராக்பாக அந்த முற்பகுதியில் பாகபாஜி அதில் முற்பகுதியில் பாஜக விளங்கும் விளங்கும் பாஜக பஜதே பிராக் பாகம் யஹா பஜதே சஹா பிராக் பாக பாஜி. விளங்கும்
மனோகாரிணி அழகான மரகத சிலாத்திலே மரகத பச்சை கல்லில் அந்த அந்த கல்லின் மேல் சமுப்புஷ்டக உட்கார்ந்தவனாக சகசா ஏவ ரொம்ப வந்து ஒரு ஆயாசமாக சகசா ஏவ உடனேயே. சகசாய ஓ சகசா உடனேயேவா ஓகே சகசா ஏவ உடனேயே அது பகுல தாம்னா மிகவும் அதிகமான தாம்னா அபோடு தானே இல்ல, தாமங்கிறது பிரகாசம், தேஜஸ். அதி பகுல தாம்னா அதி பகுல ஒரு ஒளியினால் தவளேன வெண்மையான தவளேன ஆலோகேன பிரகாசம், ஒரு லைட், ஒரு திடீர்னு வந்து ஆலோகேன அந்த என்டையர் பிரதேசம் வந்து அம்பரதலம் ஆகாசமானது சஹசா ஏவ திடீரென அதி பகுள தாம்னா, ஒரு அடர்த்தியான பிரகாசத்தை கொண்ட தவளேன ஆலோகேன வெண்மையான ஒளியினால் விலிப்பியமானம் பூசப்பட்ட அம்பரதலம் ஆகாசத்தை பார்த்தான். திடீர்னு ஒரு வெள்ளை கலர் லைட் அப்படியே அங்கே வந்து ஆகாசத்தை பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அது என்னன்னு ஒரு கியூரியாசிட்டியில் அவன் அங்கே போய் பார்த்தான். அங்கே என்ன பார்த்தாங்கிறத தான் அடுத்தது போப்புறப்பா சொல்ல போகிற. குதூகலாத்து சால ச ஆலோக ஆலோக அனுசார பிரஹித சக்ஷு அத்ராட்சி அனல்ப கன்யா கா கதம்ப பரிவிருதாம் கிரியமான தவள ஆதபத்ராம் உத்தூயமான சாமரத்வயாம் காதம்பரி பிரதிஹாரியா வாமபாணினா வேத்ரலதா கர்ப்பேன. கர்ப்பேண ஆர்த்ர வஸ்திர சகல அவச்சன்ன முகம் சந்தன அனுலேபன சனாதம் நாளிகேர சமுத்திரகம் உத்வகந்த்யா தட்சிணகரேன ஐயோ தத்த ஹஸ்தா அவலம்பாம் அது வரையும் பார்ப்போம் குதூகலாத்து ச ஆலோக ஏன்னா இது ஆலோக எல்லாமே அனுசார வந்து மதலேகாவுக்கு தான் அட்ஜெக்டிவா வருதுன்னு நினைக்கிறேன். அவ வந்து ஒரு அழகான வெண்மையான ஒரு ஹாரத்தை தூக்கிண்டு வரா, ஒரு மாலையை தூக்கிண்டு வரா. அதை மாலையை வந்து தூக்கிட்டு இருக்கிறவ முதல்ல அதுக்கு வர்ணிக்கிறதுக்கு வந்து மதலேகாவை வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் பக்கத்துல தரளிகா இருக்கா. அதுக்கப்புறம் தரளிகையா கிரகீதம் ஹாரம் அத்ராக்ஷீத்துங்கிறதுல போய் இது இந்த செக்ஷன் முடிய போறது. ஓகேயா? ஓஹோ சோ அத்ராக்ஷீத்துன்னு ஆரம்பிக்கிறது வந்து பின்னாடி போய் அதை வந்து அன்வைக்கணும். ஓகேயா? இப்போ அத்ராக்ஷீத்தை விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் சந்திராபீடனுக்கு இருக்கிற அட்ஜெக்டிவ் என்ன? குதூகலாதுச்ச, ஒரு கியூரியாசிட்டினால, ஆவலுடன், ஆவல் காரணமாக, ஆலோக அனுசார பிரஹித சக்ஷுஹு, ஆலோக பிரகாசம், அதை அனுசார தொடர்ந்து, அந்த தொடர்ந்ததினால் பிரஹித சக்ஷுஹு தன்னுடைய கண் பார்வையை செலுத்தியிருக்கான். அப்படிப்பட்ட சந்திராபீடன் அந்த பிரகாசத்தை பின்தொடர்ந்து அது என்ன என்பதற்கு பார்ப்பதற்காக தன் கண் பார்வையை செலுத்தினவனான அந்த சந்திராபீடன் என்ன எதை பார்த்தான்? அத்ராக்ஷித், ஹீ சா சம்திங். அது என்னன்னா, த்விதியா விபக்தி ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே மதலேகாக்கு போகிறது. ஓகேயா? அனல்ப குர அனல்ப கன்யகா கதம்ப பரிவிருத்தாம் அனல்ப கன்யகா கதம்ப கன்யகா பெண்களின் கூட்டத்தினால் சூழப்பட்ட அனல்ப அதுவாது வெகுவான மிகவும் அதிகமான பெண்களின் கூட்டத்தினால் சூழப்பட்டவளான கிரியமான தவள ஆதபத்ராம் கிரியமான பிடிக்கப்பட்ட வெண்மையான ஆதபத்ராம் குடை உடையவளுமான உத்தூயமான சாமரத்வயாம் உத்தூயமான வீசப்பட்ட வீசப்பட்ட சாமரத்வயாம் பிரகீர்ண இரண்டு விசிறிகளினால் விசிறிகளினால் ஆன அப்படிப்பட்டவளான
காதம்பரி பிரதிஹாரியா வாம பாணினா வேத்ரலதா கர்ப்பேன ஆர்த்ர வஸ்திர சகல அவச்சன்ன முகம். காதம்பரி இதெல்லாமே பிரதிஹாரி வந்து தக்ஷிணகரேண நாலிகேர சமுத்கம் உத்வஹந்தியா தக்ஷிணகரேண தத்த ஹஸ்த அவலம்பாம். அங்கே போகணும் அது. ஓகேயா, இருங்கோ. காதம்பரி பிரதிஹார்யா, காதம்பரியினுடைய துவாரபாலிகையினால் வாமபாணினா ஒரு லெஃப்ட் ஹேண்டினால வேத்ரலதா கர்ப்பேன, அதில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு கழியை பிடிச்சிட்டு இருக்கா. அந்த வேத்ரலதாங்கிறச்ச பெரம்பு குச்சி, இந்த பெரம்பு குச்சியினால் பெரம்பு குச்சியை கொண்ட ஒரு லெஃப்ட் ஹேண்ட, வஸ்திர சகல அவச்சன்ன முகம், அவளுடைய முகமானது வந்து ஒரு குட்டி வஸ்திரத்தினால மூடி இருக்கா, ஒரு வேல் முக்காடு போட்டு இருக்கா. சந்தன அனுலேப சனாதம் நாலிகேரம் சமுத்கம் உத்வஹந்தியா, ஒரு தேங்காயை கையில வச்சுட்டு இருக்கா. ஓ இல்ல இல்ல, அவ முகத்துல போடல, அந்த தேங்காய் மேல ஒரு துணியை போட்டு மூடி இருக்கணும். அந்த தேங்காவனுடைய நடு போர்ஷன் இருக்கோ இல்லையோ, அந்த அதுதான் வந்து நாரிகையில சமுத்ககம். மேலே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாத்தையும் உரிச்சுட்டு, தேங்காய அந்த மட்டை எல்லாத்தையும் உரிச்சதுக்கு அப்புறம் நடுவில் இருக்கிற தேங்காயை சொல்றான். அதுதான் நாரிகேலாங்கிறச்சி மட்டையோட இருக்கிற மட்டை தேங்காய், சமுத்ககம்ங்கிறச்சி உள்ளுக்குள்ள இருக்கிற வெறும் தேங்காய், நம்ம வந்து பூஜைக்கெல்லாம் வைக்கிற தேங்காய். அந்த தேங்காயை என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த சமுத்ககம்ங்கிறதுக்கு தான் இப்போ இந்த அது என்ன நபுன்சகலிங்கத்தில் இருக்கிறது எல்லாமே அதுக்கு வந்து அட்ஜெக்டிவா வரப்போகுது. எப்படி ஃபர்ஸ்ட் வந்து வஸ்திர சகல அவச்சன்ன முகம், அந்த தேங்காய் மேலே ஒரு துணியை போட்டு மூடியிருக்கா, ஒரு சின்ன துணி துண்டும் அதை வச்சு மூடியிருக்கா. அதுக்கப்புறம் சந்தன அனுலேபன சனாதம், அது மேலே அந்த தேங்காய் மேலே சந்தனத்தை பூசியிருக்கா. சந்தனத்தின் பூச்சுடன் கூடினதான நாலிகேர சமுத்ககம், அந்த தேங்காய் மட்ட தேங்காயின் உட்பகுதி, அந்த தேங்காயை உத்வகந்தியா தக்ஷிணகரேண தாங்குபவளுமான தக்ஷிணகரேண வலது கையினால் தத்த ஹஸ்த அவலம்பாம் இன்னொருத்தருக்கு கையை பிடிச்சிட்டு இருக்கா. யாருக்கோ வந்து கையை பிடிச்சிக்கிறதுக்காக தன்னுடைய கையை கொடுத்துருக்காவ. கொடுத்துருக்கா. ஓகே, லெஃப்ட்ல தேங்காய் இருக்கு, ரைட்ல ஒருத்தர் கையை பிடிச்சிருக்காவோ. ஆமா. கேயுரு கேன்ன நிஸ்வாச நிஸ்வாச சஹாயத் நிஸ்வாச நிஸ்வாச சஹாயத் சாரி ஹார்யே நிர்மோக சாரி சுச்சினி நிர்மோக சுச்சினி ஜௌத தௌதே ஜௌத கல்ப தௌத கல்ப. ஜௌத கல்பலதா துகுளே தததா நிவேத்யமானம் நிவேத்யமான மார்க்கம் மார்க்கம் கேயுருக்கேன மார்க்கம் கேயுரு கேயுரு கேயூர கனினால் நிஸ்வாச ஹாரியே நிஸ்வாச என்ன மூச்சா சோ இந்த இடத்துல வந்து கேயூரகேன நிவேத்தியமான மார்க்கம், கேயூரகனினால் தெரிவிக்கப்பட்ட மார்க்கம், அவளுக்கு வந்து கேயூரகன் வழியை காமிச்சுட்டு வரான். ஓகேயா, அந்த மதலேகாக்கு. அப்போ அந்த கேயூரகனுக்கு என்ன அட்ஜெக்டிவ், அவனுடைய கையில் அவன் வந்து கல்பலதா துகூலே ததா, அவன் ரெண்டு கல்பக விருட்சத்தின்லேருந்து கிடைத்த ஒரு வெண்பட்டை அவன் கையில் வச்சுட்டு இருக்கான். அப்படிதான் இருக்கணும்ல. கல்பலதாங்கிறது மந்தாரவல்லி, அதிலிருந்து கிடைத்த ஒரு துகூலே. ஸோ இட் மீன்ஸ் அந்த கல்பலதா கல்பக விருட்சத்திலிருந்து கிடைச்ச ரெண்டு வெண்பட்டை கையில் ததா தாங்கி கொண்டிருக்கும் கேயூரகன், அந்த கேயூரகனினால் நிவேத்தியமான மார்க்கம் மதலேகா. அந்த ரெண்டு துகூலம் பட்டு வஸ்திரம் எப்படி இருக்கு, தௌதே வெண்மையான பட்டு வஸ்திரம், நிர்மோக சுச்சினி, நிர்மோகங்கிறது அகிநில்வயனி, அந்த சட்டை உரிச்சு போடுமோ இல்லையோ, பாம்பு பாம்பினுடைய சட்டை உரிச்சு போட்டிருக்கிறத பார்த்தா நல்ல ஒயிட்டாக இருக்கும் அது, அந்த வெண்மை பாம்பின் சட்டையை போல் சுச்சினி ரொம்பவும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிஸ்வாச ஹார்யே சுவாச காத்தினால் மூச்சு காத்தினாலேயே அப்படி தூக்கின் போயிடுற மாதிரி இருக்கக்கூடியதான். ஸோ ரொம்பவும் தின்னா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வெண்பட்டு அவ்வளோ ஒரு சாட்டின் மாதிரி இருக்கு, அதுக்கு வெயிட்டே இல்லை அந்த துணியில், அவ்வளவு லைட்டா அவ்வளவு எதமா இருக்கக்கூடிய நிஸ்வாச ஹாரியே.
மூச்சுக்காத்தினால் கூட ஹர்த்தும் யோக்கியம், எஸ்ய ஹர்த்தும் சக்கியம். மூச்சுக்காத்தினால் கூட ஹார்கே எடுத்து செல்லப்படும் அப்பேற்பட்ட ஒரு மிருதுவான நிர்மோக சுச்சினி, புஜங்கத்தினுடைய அந்த பாம்பின் சட்டையை போல் வெண்மையாக இருக்கக்கூடிய தௌதேன, வெண்மைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று தோச்சு எடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம், கிளீனாக இருக்கிற பிரக்ஷாலித்த. பிரக்ஷாலிதே. ஸோ தோய்க்கப்பட்ட கல்பலதா துகூலே, கல்பக விருட்சத்திலிருந்து கிடைத்த ஓ ரெண்டு வெண்பட்ட வஸ்திரம், அதை ததத்தா தாங்கிக் கொண்டிருக்கும் கேயூரகேன கேயூரகனினால் நிவேத்தியமான மார்க்கம், தெரிவிக்கப்பட்ட மார்க்கம், யாருக்கோ யாரவள் மதலேகா. அடுத்தது மாலதி மாலதி குசும தாம அதிஷ்டித கரதலயா தமாலிகையா அனுகம்யமான மானாம் ஆகச்சந்தீம் மதலேகம். சோ மாலதி குசும தாம அதிஷ்டித்த கரதலயா, மாலதி குசும மாலதி பூக்களினால் குசும தாம கூட்டத்தினால், தாமங்கிறது கயிறு, சோ மாலதி புஷ்பங்களினாலான ஒரு மாலை, அந்த மாலையை கையில் வைத்திருப்பவளான தரளிகையா. சோ இது வந்து கரதலையா தமாலிகையா, நாட் தரளிகா, தமாலிகா. இந்த பேர் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். அதிஷ்டித கரதலையா மாலையை வைத்துக் கொண்டிருக்கும் கரதலையா கையில் மாலையை வைத்திருப்பவளான, சோ கரதல, வைத்திருப்பவளான எஸ்யாஹா கரதலே மாலா அதிஷ்டிதா, தாம மாலதி அதிஷ்டிதா குசும தாம அதிஷ்டிதம், அதிஷ்டிதா. சா தமாலிகா தயா தமாலிகையா. ஆமா, மாலதி குசும தாம அதிஷ்டிதா சோ கரதலா மாலதி எஸ்யாஹா புஷ்பங்களி, தயா. மாலதி புஷ்பங்களினாலான தாமா மாலையை அதிஷ்டித வைக்கப்பட்ட கரதலையா கையை உடையவளான தமாலிகையா தமாலிகாவினால் அனுகம்யமானாம். அனுகம்யமான பின்தொடரப்பட்ட அனுகம்யமான பட்டவளான பின்தொடரப்பட்டவளான மதலேகாம் ஆகச்சந்தீம் மதலேகாம். ஆகச்சந்தீம் மதலேகாம் வருகின்றவளான மதலேகா என்பவள் வள்ளை சத்யாக மதலேகாவை, த்வித்தியா விபக்தி இருக்கோ இல்லையோ. ஆமா மதலேகாவை சத்யாக சமீபே தரளிகாம் அவளினுடைய அருகில் இருக்கும் தரளிக்காவை தயாச்ச சிதாம்சுக உபச்சதே பட்டலகே கிரகீதம் சீதம் நல்ல ஒரு வெண்மையான அம்சுகம் ஆடையை உபச்சதே அதை மேல் போர்த்தி கொண்டிருக்குமா ஸோ உபச்சதம்னா மேல் வஸ்திரம் மாதிரி. ஸோ மேல் அந்த வஸ்திரம் வெண்மையான ஒரு மேல் வஸ்திரத்தினால் மஞ்சூஷாயாம், மஞ்சூஷாங்கிறது பொட்டி. ஸோ ஒரு பொட்டி இருக்கு, அந்த பொட்டியில வந்து ஒரு வெள்ளை துணியால அதை போத்திருக்கு, மூடிருக்கு. ஸோ சீதா மூடி அம்சுக ஒரு வெண்மையான வஸ்திரத்தினால் உபச்சத மூடப்பட்ட பட்டலகே பெட்டியில் கிரகீதம் எடுத்து கொள்ளப்பட்ட ஹாரம் அத்ராக்ஷித்து ஒரு மாலையை பார்த்தான். பார்த்தான் இப்போ இனிமே சகம் வரக்கூடியது எல்லாமே அந்த ஹாரம்க்கு அன் அட்ஜெக்டிவா வரப்போகுது. வரப்போகுது சகபூவம் இவ சந்திரமசக சகபூவம் சந்திரனுக்கு கூட சந்திரம பிறந்தவன் போல் இருக்கக்கூடியது, சகபுவம்னா சோதரஹா, அவ்வளவு சகோதரமாய் வெண்மையா இருக்கு, அதனால சந்திரனுக்கு கூட பிறந்தது மாதிரி இருக்கு அந்த ஹாரம். சகபூவம் சந்திரமசக சகபூவம் இவ ஸ்ரீயஹ ஹாசம் இவ ஸ்ரீயஹ அப்படின்னாக்க அந்த லக்ஷ்மி, லக்ஷ்மியை வந்து ஹாசம் இவ அவளையே வந்து லக்ஷ்மியினுடைய புஞ்சிரிப்பை போல் இருக்கக்கூடியது. புன்சரிப்பை போல் பிரதிமா தாரா கணம் இவ நட்சத்திரத்தின் ஒரு பிரதிபிம்பத்தை போல் ஜலநிதி ஜலாத் ஜலநிதி ஜலாத் உத்ருதம் பிரதிமா தாரா கணம் இவ,
இவன் நட்சத்திரங்கள் வந்து கீழே சமுத்திரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமோ இல்லையோ, அந்த ரிஃப்ளெக்ஷனை எடுத்து இங்க வந்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கான். அப்படி இருக்கு அந்த ஹாரம். இட் இஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இது ஸ்டார்ஸ் ஆன் த ஓஷன். ஓஷன். சோ ஜலநிதி ஜலாத்து சமுத்திரத்தினுடைய ஜலங்களில் இருந்து உத்ருதம் எடுக்கப்பட்ட தாராகண பிரதிமம் இவ, தாரைகளினுடைய ஒரு பிரதிமா பிரதிபிம்பத்தை போல் இருக்கின்றன. பிரதிபிம்பத்தை போல் இருக்கின்ற யசோராசிம் இவ ஏகத்ர கதிதம் சர்வசாகராணாம். சர்வசாகராணாம் எல்லா கடல்களினுடைய யசோராசி புகழின் கூட்டம் குவியலினால் ஏகத்ர கதிதம் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டது போல் இருக்கும். யசோ ஒரே ஏகத்ர கடிதம் சர்வசாகராணாம் எல்லா கடல்களினுடைய ஏகத்ர கடிதம் ஒரு இடத்தில் குவிக்கப்பட்ட யசோ ராசிம் இவ புகழின் குவியலைப் போல் இருக்கக்கூடியது. இருக்கக்கூடியது சரத் சசினம் இவ கன முக்தாம் முக்த அம்சு நிவக கவளித திங்முகம். அதுங்கப்பா கன முக்தாம்சு. கன முக்தாம்சு கனன டென்ஸ்டிக்கு முக்தாம்சுனாக்க அந்த மணியின் ஒரு ஒளி முத்துக்களினுடைய கிரணங்கள். ஒளி ஒரு கிரண கதிர்கள் நிவக அதை தாங்கும் அதனுடைய கூட்டம். நிவகன கூட்டமா ஆமா. ஓகே கூட்டம் தவழித்த வெண்மை அதனால் வெண்மையான திங்முகம் திக்குகள் அது வந்து சரத் சசினம் இவ சரத்கால சந்திரனை போல். பெரிய முத்துக்களினுடைய கிரணங்களின் கூட்டத்தினால் அப்படியே இந்த ஆகாசமே வந்து வெண்மையாக்கப்பட்டதுன்னா எப்படி இருக்குமோ, அந்த வெண்மையாக்குகின்ற ஒரு சரத்காலத்து சந்திரனை போல் இருக்கக்கூடிய அந்த ஹாரம். பிரபாவர்ஷினம் ஹாரம் அதிதாரம் பிரபாவர்ஷினம் அதிதராம் அதிதாரம் தாரம் ஹாரம். ஹாரம் அத்ராட்சிது. பிரபாவர்ஷினம் அப்படியே பிரபாவர்ஷினம் அப்படியே ஒளியை அப்படியே பொழிகின்றதுமான அதிதாரம் ஹாரம் அதிதாரம் அதிதாரம் தாரகான வந்து சுத்தம்னு அர்த்தம். அதி தாரம் மிகவும் அத்தியந்தம் விசுத்தம் ஹாரம் அத்ராட்சித்து. அந்த அத்ராட்சித்து முன்னாடி இருக்கிறத இப்ப இங்கே கொண்டு வந்துருவோம். பிரபா வர்ஷினம் ஒளியை பொழியக்கூடியதான அதி தாரம் மிகவும் விசுத்தமாக இருக்க சுத்தமாக இருக்கக்கூடிய ஹாரம் மாலையை அத்ராட்சித்து அந்த சந்திராபீடன் பார்த்தான்.